welcome to Delicious Food Recipe. நாம் இன்றைக்கு மஷ்ரூம் ஆம்லெட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் ஆம்லெட் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க. ரெண்டு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்து வச்சுருங்க. அடுத்தது மஷ்ரூம் ஆம்லெட்டுக்கு மஷ்ரூமை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மஷ்ரூமை நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து சுருங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லெட் போட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.